பேரறிஞர் அண்ணாவின் 52வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தியிடம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, உங்களுக்கு கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அரிணேஷ். அறிஞர் அண்ணாவின் 52வது நினைவு தினத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினருடைய அமைதி பேரணியானது நடைபெற்றது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 52வது நினைவு நாளானது இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னையில் திமுக சார்பில் அமைதி பேரணியானது நடைபெற்றது. சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து அண்ணா நினைவிடம் வரையிலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சுமார் 1000-க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று அமைதி பேரணியானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பேரணியில் பார்த்தோம் என்றால் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே என் நேரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் என சுமார் 2000-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றார்கள். தொடர்ந்து பார்த்தோம்னால், அதாவது இந்த அமைதி பேரணியில் பங்கேற்றதற்கு பிறகாக மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மெரினாவில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடத்திலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக தரப்பிலிருந்து தற்பொழுது அமைதி பேரணியானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சரியாக 10 மணி அளவில் அதிமுக தரப்பிலிருந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, அதே போன்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய அதிமுக தரப்பிலிருந்தும் பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செம்பருத்தி.